ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இன்றைக்கி சர்வதேச யோகா தினம். யோகா தினம் செய்கிறதால நமக்கு என்னென்ன பயன்கள், நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் யோகா எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கிய நாடுகளின் பொதுசபை ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை 2014ஆம் ஆண்டு தொடங்கியது. 2015லிருந்து சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. யோகா என்றால் தியானம், மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பதாகும். ஒவ்வொரு யோக முறைக்கும் ஒவ்வொரு செயல்முறைகள் உண்டு. ஆகவே அந்தந்த வழிமுறைகளோடு யோகாசனங்களை செய்தால் நல்ல பலனை பெறலாம். சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், சிரசாசனம், சாந்தியாசனம், நித்ராசனம், சர்வாங்காசானம், கூர்மாசனம், பவன முக்தாசனம், மயூராசனம், காலாசனம், திரிகோணாசானம், பத்ம சிரசாசனம் என பல வகையான யோக முறைகள் உண்டு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் யோற்ற ஏக முறைகள் உண்டு. இதனால் அனைவரும் யோகாசனங்களை செய்யலாம். தினமும் யோகாசனங்களை செய்தால் நமது உடலின் அதிகப்படியான எடை குறைக்கப்பட்டு உடல் தோற்றம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு நேர்த்தியான உடலமைப்பை பெறலாம். தினமும் யோகா செய்வதால் உடல் ரீதியாக மட்டுமல்ல உளவியல் ரீதியாகவும் பல மாற்றங்களை பெறலாம். மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமாக இருப்பவர்கள் தினமும் யோகா செய்வதால் நமது மூளையில் காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் எனும் ரசாயனம் அதிகரிக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்துகிறது. அதிக வேலை பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை, கனவுகளால் ஏற்படும் தொந்தரவு ஆகியவற்றுக்கு யோகா ஒரு சிறந்த தீர்வாகும். யோகா ஒரு சிறந்த வலி நிவாரணி. இதனால் தலைவலி, மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு யோகா சிறந்த பலனை தரும். யோகாவை தினமும் செய்வதால் நமது உடலின் உள் உறுப்புகள் மற்றும் வெளி உறுப்புகள் பலம் பெறுகின்றன. சில மருந்து மாத்திரைகளால் பக்க விளைவு ஏற்படுகிறது. ஆனால் யோகா எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் நமது வலியை சரி செய்கிறது. தினமும் யோகா செய்வதால் இரத்த குழாய்களில் உள்ள இரத்த அடைப்பு சரி செய்யப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகிறது. இதனால் மனம் எந்தவித அலைப்பாய்தலும் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. மனம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. தினமும் யோகா செய்வதால் நோய்கள் வராமல் தடுப்பதோடு வந்த நோய்களின் வீரியத்தை கட்டுக்குள் வைக்கிறது. யோகா செய்வதன் மூலம் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். மேலும் மனதில் ஏற்படுகின்ற கோபம், வலி, வெறுப்பு போன்ற தேவையற்ற எண்ணங்கள் நீங்கும். இதனால் முகமும் உடலும் என்றும் இளமையோடும் பிரகாசமாகவும் இருக்கும். பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மூச்சு குழாயில் உள்ள பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு சுத்தமான காற்று மூளையை சென்றடைகிறது. இதனால் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, உடல் முழுவதும் பலம் பெறுகிறது. யோகா செய்யும் போது வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் செய்ய வேண்டும். அதிக வேலை செய்தவுடன் யோகா செய்தால் நல்ல பலனை பெறலாம். தினமும் 15 முதல் 25 நிமிடங்கள் செய்தாலே போதும். அதனால் நாம் அடைய போகும் பலன் ஏராளம். யோகா செய்வதால் அடையக்கூடிய பலனை நாம் அன்றாடம் கண்கூட காணலாம். நமது தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளும் பலம் பெறும். 5000 ஆண்டுகள் பழமையான யோகா கலையின் சிறப்பால் இன்றும் அதை பின்பற்றுவோர் ஏராளம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் யோகாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்பிகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.